நான் பவாடா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு புதுசா டென்ஷன் ஆகுற. சாரி பாஸ் கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டேன், அதை விடுங்க. சரி அதெல்லாம் விடு, இதான் ஃபேஸ்புக். பாஸ் எனக்கு ஆர்சி புக் தான் தெரியும், இது எப்படி பாஸ் படிக்கிறது? இது படிக்கிற புக்ல தான் ஃபிகரங்களை பிடிக்கிற புக். பல பசங்க நாசம் ஆகுறதும் சில பொண்ணுங்க மாசம் ஆகுறதும். சரி பாஸ், என் மூஞ்சுக்கெல்லாம் ஃபிகர் ஓகே சொல்லுமா? அதுக்கு தான் ஒரு ட்ரிக் இருக்கே. ஏன் என்ன உன் போட்டோ போடுற? நல்லா இருக்கிற பையன் போட்டோவை பார்த்து போட வேண்டியதானே. பாஸ் பாஸ், உங்க போட்டோ போட்டு எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாமா? போடு போடு பாவாடா. யார், என் போட்டோவா? கார்ஜிலாவோட கடைசி வாரிஸ் மாதிரி இருக்கா? அடிங்க போட்டனா, நீ மட்டும் ஐடி ஆபீஸ் அடியால் மாதிரி தான் இருக்கிற. முன்னாடி ஒருத்த வளைச்சொலிச்சு போட்டோ பாஸ். கோடி சோடாவா நீ பாடி இருக்கானே? கம் ஆன் பாய்ஸ், எடுக்காம விடாதே. உங்க ட்ரீட்மெண்ட காட்டுங்க. இந்தாங்க சார், புடிங்க. அவன் மோசமான ஆளு சார், முதல்ல கிளம்புங்க. இது வெறும் கேமரா மட்டும் இல்லைங்க, என்னோட கேரியர், என்னோட லைஃப் எல்லாமே இதுதான் பாஸ். எனக்காக இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். சார், நான் என்ன பெருசாக ஹெல்ப் பண்ணிட்டேன்? கதவை திறந்த மாட்டிக்கிட்டேன், இதெல்லாம் போய் பெருசாக பேசிக்கிட்டு போங்க சார, போங்க. சாரி சாரி. வாவ், வாட் எ ஃபேஸ், யூ ஆர் பெக்குலியர், எக்ஸலண்ட் யார். ஹலோ, உங்களை தான். என்னையா சார், என்ன சொல்கிறீங்க? உங்களை மாதிரி ஒர்க்கர்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறது தான் என்னோட ஜாப். கேன் ஐ டேக் யூ ஒன் ஃபோட்டோ? ம். ஹே கம் ஆன் மேன், நில்லுங்க. சார், யா, இவ்வளோ நேரம் என்ன வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்தீங்களே சார், பதிலுக்கு நானும் ஒரு போட்டோ எடுக்கட்டுமா? போட்டோ தானே, ஓகே கேரி ஆன். ஆ சார், கொஞ்சம் தெளிவாங்க சார். ஆ சூப்பர். ஆ இங்கே பாருங்க அவன் போட்டோ, நல்லா தான் இருக்கான். கவி, இவன் பேர் என்ன? கிஷோர்குமார். இனிமேல் உன் பேர் பாவாடை இல்லை, கிஷோர்குமார். நீ பிறந்தது லண்டன், நீ படிச்சது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, நீ ஓட்டுறது பிஎம்டபிள்யூ கார், உன் மாச சம்பளம் 3 லாக்ஸ், உன்னோட ஜாப் ஃபேஷன் போட்டோகிராஃபர். பஸ் பஸ், என்ன பஸ் இவ்வளோ புருடா விடுறீங்க? இதெல்லாம் எனக்கு செட் ஆகுமா? டேய், இதெல்லாம் உனக்கு இல்லை, இந்த கிஷோர் குமாருக்கு. இந்த ஸ்டேட்டஸை போட்டாச்சுல, இதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் பாரு, எல்லா பொண்ணுங்களும் டமால் டமால் வந்து உள்ள போகிறாங்க. ஆனால் இந்த ஃபேஸ்புக்கு டீல் பண்ணுறப்ப மட்டும் ரொம்ப கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணலாம். பொண்ணுங்க ஹாய்னு ரிப்ளை பண்ணா ஃப்ரீயாக இருக்கு தானே அர்த்தம். பொண்ணு மெசேஜ் அமிச்சானா அவ டேடி வீட்டில் இருக்காருன்னு அர்த்தம். அவ அழுத மாதிரி பொம்மை போட்டு அமிச்சா அவன் புஷக்கார கூட இருக்கு தானே அர்த்தம். பதிலே சொல்லட்டி, பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயம், மெயினான விஷயத்தை அப்புறம் கத்துறேன், ஓகேவா?